ரீசெண்டா சிட்டில இருக்கிற ரெண்டு பெரிய இடத்துல இருந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கும் ஆர்சி 390 பைக்கும் திருடி இருப்பாங்க. திருடி ரெண்டு பைக்குமே பிராங்க்லின் வீட்டுல நின்றுட்டு இருக்கு. இப்ப என்ன சிட்டி போலீஸ் அந்த ரெண்டு பைக்கும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தீவிரமா சிட்டிக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே லாஸ் அண்டோஸ் ஃபாரின் பைக், அதனால பிராங்க்லின் கிட்ட இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பைக் பிராங்க்லின் மறைச்சு வைக்கிறதுக்காக சிட்டில இருந்து அவுட்டருக்கு வந்திருக்கான். ஆர்சி 390 வந்து மைக்கிள் கிட்ட இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீடியோல மைக்கிள் கிட்ட வண்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பிராங்க்லின் வீட்டுக்கு போயிட்டு ஆர்சி 390 எடுத்துட்டு மைக்கிள் வீட்டுக்கு போயிருப்பான். இப்ப பிராங்க்லின் என்ன பண்ண போறான்னா ஃபர்ஸ்ட் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்கிள் வீட்டுக்கு போயிட்டு மைக்கிள் வீட்டுல இருந்து 390 எடுத்துட்டு வந்து அதையும் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க போறான். சோ வண்டியோட கலர் நம்பர் பிளேட்ஸ் எதுவுமே திருடிட்டு வந்ததுல இருந்து மாத்தாதனால தான் இந்த பிரச்சனை. மாத்தி இருந்தாங்கன்னா சிட்டிக்குள்ள எவ்வளவு நேரம் வச்சு வேணாலும் ஓட்டிக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு சிட்டிக்குள்ள இந்த ரெண்டு பைக்ஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. சிட்டி போலீஸா இருக்கட்டும் இல்ல வெளியே அவுட்டர்ல இருக்கிற போலீஸா இருக்கட்டும் இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அதனாலதான் பிராங்க்லின் இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாதுகாப்பான இடத்துல பைக்க போட்டு போவோம். சோ கரெக்டா இந்த கேப்ல வந்து பிராங்க்லின் ஏதோ புல்லட்டை நிறுத்திட்டான். புல்லட்டை நிறுத்திட்டு எதுக்கும் ஒரு தடவை தூரத்துல இருந்து செக் பண்ணி பாக்குறான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பார்த்தாலே பெருசா தெரியல. ஒன்னா இந்த இடத்துக்கு மேல யாராச்சும் வந்தா மட்டும்தான் ஒரு பைக் நிக்கிறதே தெரியும். ரோட்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து பார்த்தா கண்டிப்பா பைக் இருக்கிறதே தெரியாது. பிராங்க்லின் காலையில சூரிய வெளிச்சம் வரக்குள்ள ரெண்டு பைக் எடுத்து ஒளிச்சு வைக்கலாம்னு பார்த்தா ஆனா இதோ சூரியன் அதுக்குள்ள வந்துருச்சு. பிராங்க்லின் ஏதோ பைக்கை ஒளிச்சு வச்சிருக்கானா சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்ல இருக்கறனால இந்த இடத்துக்கு டாக்ஸி வரக்கு ரொம்ப நேரம் ஆகும். சோ அதனால இங்க ஒரு சைக்கிளிஸ்ட் இருக்காரு. அந்த சைக்கிளிஸ்ட் வந்து சைக்கிள் ஆட்டை போட்டு போயிட வேண்டியதான். ஓகே சைக்கிளிஸ்ட் வந்து சைக்கிள் எடுத்தாச்சும் பின்னாடி தோதிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வரக்குள்ள இறக்கத்துல சருன்னு கிளம்பிடுவான். டக்குனு சிட்டிக்குள்ள போயிட்டோம்னா மைக்கிளோட வீட்டுல போயிட்டு 390 எடுத்துட்டு சட்டு புட்டுன்னு வந்து பைக்கை மறைச்சு வச்சுட்டு அடுத்து வேற என்ன வேலையோ அதை பாக்கலாம். இப்ப லாஸ் அண்டோஸ்ல ஒரு 7 மணி ஆகுது. ஒரு 8-9 மணிக்கெல்லாம் போலீஸ் மைக்கிள் வீட்டு இருக்கிற ஏரியாலும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்குள்ள நம்ம மைக்கிள் வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துட்டு சீக்கிரம் வரணும். அவ்வளவுதான் சைக்கிளிஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் பின்னாடி துரத்திட்டு வந்தா அதுக்கப்புறம் அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு நின்றுட்டான். சிட்டியோட ஒரு என்ட்ரன்ஸ் வழியே உள்ள வந்துட்டோம். மைக்கிளோட வீட்டுக்கு இன்னும் ஒரு 1/2 மைல் இருக்கு. இப்பயே நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா காப்ஸ் எங்கேயும் இருக்க மாட்டாங்க இந்த நேரத்துக்கு. இதுவும் மைக்கிள் வீட்டு கிட்ட வந்துடும் சட்டுன்னு வண்டியை போட்டுட்டு கிளம்புவோம். மைக்கிள் வேற பைக் எங்க நிறுத்திருக்கான்னு தெரியல. மைக்கிளோட காரும் வீட்டுல எல்லாம் மைக்கிள் காலையில நேரத்துல எங்கேயும் கிளம்பி போயிட்டான். பைக் எங்கடா வச்சிருக்க மைக்கிளே அங்க நின்றுருந்த கார் கிட்டயும் பைக் இல்ல. இங்க கேரேஜும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான். பிராங்க்லின் போனா கேரேஜ் வர திறக்காது. மைக்கிளே பைக் எங்க வச்சிருக்க? இது இங்க நிறுத்தி இருக்கான், சைட்ல நிறுத்தி வச்சிருக்கான். இதோ ஆர்சி 390 பைக்ல பிராங்க்லின் ஏறிட்டான். சட்டு முட்டுன்னு இதை போயிட்டு நம்ம ராயல் என்ஃபீல்ட் எங்க நிக்கோ அதே இடத்துல நிறுத்திடுவோம். பிராங்க்லின் இதை முடிஞ்ச அளவுக்கு நேத்து நைட்டே பண்ணலாம்னு நினைச்சா இந்த சக்கரங்களுக்கு பாதையின் எல்லா திசைகள்லயும் செல்ல தெரியும். ராயல் என்ஃபீல்ட் நிறுத்திட்டு ஒரு வழியில பிராங்க்லின் சிட்டிக்குள்ள வந்திருப்பான். அந்த வழியில போகாம வேற வழியில போயிட்டு இருக்கான். ஏன்னா அந்த வழியில இந்நேரத்துக்கு போலீஸ் நிப்பாங்கன்னு சொல்லிட்டு பிராங்க்லின் ஒரு சந்தேகம் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனாலதான் பிராங்க்லின் ஏதோ இன்னொரு ரோடு வழியா வந்து சிட்டியோட அவுட்டர் ரோட புடிச்சிட்டான். பிராங்க்லின் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா 390 ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். 177 வந்துருச்சு 6th gear வரைக்கும். சோ இங்க ஆப்போசிட்ல இடிச்சிராம பாத்து பத்திரமா வேற எடுத்துட்டு போனோம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான் பிராங்க்லின். இன்னொரு சதறி இருப்பான். டைம் ஆகாக சிட்டியோட அவுட்டர்லயே கொஞ்சம் டிராபிக் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சிட்டிக்குள்ள இதை விட டபுள் மடங்கு டிராபிக் இன்னும் ஆயிட்டு இருக்கும். எப்படியும் சிட்டி போலீஸ் சிட்டியோட அவுட்டருக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பைக் தேட மாட்டாங்க. இருந்தாலும் வண்டியோட நம்பர் பிளேட் வர அப்படி இருக்கு. அதனாலதான் பிராங்க்லினுக்கு ரொம்ப பயம். இதோ புல்லட் நிறுத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மேல போயிட்டு புல்லட் பக்கத்திலேயே 390 போட்டுட்டு கிளம்புவோம். இந்த இடத்துல கரெக்டா ஆர்சியை நிறுத்திட்டு கிளம்புவோம். இப்ப கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா பைக் தெரியுதான்னு பிராங்க்லின் பாக்குறான். பெருசா தெரியல. ரொம்ப பக்கத்துல வந்து பார்த்தா ரெண்டு பைக் நின்றுக்கிறது தெரியுது. ஓகே பைக் சேவ் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். பைக் ரெண்டி நிறுத்திட்டு பிராங்க்லின் அந்த இடத்த விட்டு கிளம்புற பார்த்தா லெஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. லெஸ்டர் யாருன்னா பிராங்க்லின் மைக்கிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளி அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தது அந்த நகை எல்லாமே பணமா மாத்தி கொடுத்தது எல்லாமே லெஸ்டர் தான். லெஸ்டர் இப்ப கால் பண்ணி பிராங்க்லின் உனக்காக நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். இப்ப நான் கரெக்டா பீச் கிட்ட இருக்கேன். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துக்கு வான்னு சொல்றான். பிராங்க்லின் இருந்து ஓகே லெஸ்டர் நான் ஒரு மணி நேரத்துல அங்க இருக்கேன் அப்படிங்கிறான். சோ இப்போ பிராங்க்லினுக்கு பீச் வரைக்கும் போறக்கு ஒரு வண்டி வேணும். பிராங்க்லின் ரோட்ல இருந்து டாக்ஸி நிறுத்தலாம் டாக்ஸி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஜீப் நிறுத்த ட்ரை பண்றான் ஜீப் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ பிராங்க்லின் ரேண்டமா நிறைய வண்டியை நிறுத்த ட்ரை பண்றான். எந்த வண்டியுமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. சோ இப்போ பிராங்க்லினுக்கு வேற வழியே இல்ல. புல்லட்டியோ ஆர்சி 390 தான் எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த நேரத்துல ரெண்டு பைக்ல எந்த பைக்கை சிட்டிக்குள்ள எடுத்துட்டு போனாலுமே பெரிய ரிஸ்க் ஆயிடும். அதான் பிராங்க்லினுக்கு ஒரு ஐடியா வருது. ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு பைக்கோட பிளாக் கலர் ஃபுல்லா வேற ஏதாச்சும் கலருக்கு நம்ம மாத்திட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா இப்ப பிராங்க்லினுக்கு சிட்டிக்குள்ள பைக் எடுத்துட்டு போறது ரிஸ்க்னு பார்த்தான்னா அவனுக்கு லெஸ்டர் கிட்ட இருந்து வர ஆஃபர் போயிடும். சோ அதனாலதான் பிராங்க்லின் ஏதோ வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துட்டான். அதை எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிட்டு பெயிண்ட்ட மாத்தலாம். பெயிண்ட்ட மாத்தினா தப்பிச்சிருவானா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் ஒரு ஃபாரின் பைக் லாஸ் அண்டோஸ்க்கு. சோ பிராங்க்லின் சிட்டிக்குள்ள எந்த இடத்துல ஓட்டிட்டு போனாலும் இந்த பைக் தனியா துண்டா தெரியும். ஓகே ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை போட்டுக்கலாம். யாராச்சும் பார்த்தா கூட யாருன்னு தெரியாத மாதிரி இருக்கு. சோ இப்ப பெயிண்ட் பண்றது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னா சிட்டிக்குள்ள போயிட்டு அங்க பெயிண்ட் ஷாப்ல பெயிண்ட் பண்ணணும். அப்படி இல்லனா சிட்டிக்கு அவுட்டர்ல ஒரு கடை இருக்கு அங்க போயிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள போகலாம். இப்ப பிராங்க்லின் சிட்டிக்குள்ள போயிட்டு பெயிண்ட் பண்ற ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற கடையை பார்த்து போயிட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் சிட்டிக்கு உள்ள சர்ச் பண்ணிட்டு தான் சிட்டிக்கு அவுட்டர்ல வருவாங்க. அதுக்குள்ள நம்ம பெயிண்ட் கலர் மாத்திட்டு லெஸ்டர் என்ன வேலை கொடுக்குறான்னு தெரியல. அதையும் முடிச்சிடலாம். போக போக அங்கங்க போலீஸ் வண்டியோட சைரன் கேட்டுட்டு இருக்கு. பிராங்க்லின் பயந்துட்டே தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா மாட்டினா பிடிச்சி உள்ள போட்டது மட்டும் இல்லாம ஆசைப்பட்ட இந்த புல்லட் பைக்கு தூக்கிட்டு போயிருவாங்க. இதோ கடைக்கிட்ட வந்தாச்சு. ஷட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பிராங்க்லின் பக்கத்துல போனோம் ஓபன் பண்ணிட்டாங்க. பிராங்க்லின் கடைக்குள்ள போனதும் கடைக்காரர் கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வண்டிக்கு கலரை மாத்தி விடுங்க அப்படிங்கிறான். அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன கலர் வேணும்னு கேக்குறாரு. பிராங்க்லின் என்ன கலரா இருந்தாலும் சரி சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படிங்கிறான். பிராங்க்லின் அவர் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொல்றாரு. பிராங்க்லின் கொஞ்ச நேரம் போய் வெளியே வெயிட் பண்ண போறான். ஓகே இதோ கிட்டத்தட்ட
பைக் நிறுத்தி ஒரு அரை மணி நேரம் ஆகுது. பிராங்க்ளின் உள்ள போயிட்டு பைக் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்க போறான். ஓ, ஏதோ பைக் கலரை மாத்திட்டாங்க, பிளாக் கலர்ல இருந்து ரெட் கலருக்கு மாத்திட்டாங்க. சூப்பரியா சூப்பரியா. பிராங்க்ளின் போய் அவர்கிட்ட நீ சரியான வேலைக்காரன்னு சொல்லிட்டு ஒரு $10 கொடுத்துட்டு பிராங்க்ளின் இடத்த விட்டு கிளம்புறான். கிங் ரெட் கலரும் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, வெளியே சன்லைட்ல பார்த்தாதான் ஃபுல் ரெட்டும் தெரியுது, செம்மையா இருக்கு. என்னதான் வண்டியோட கலரை மாத்தினாலும் ரிஸ்க் ஒரு 50% தான் குறைஞ்சிருக்கு, ஏன்னா நம்பர் பிளேட் இருக்கு. இதை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போலாம். ஏன்னா பிராங்க்ளின் கிட்ட இப்ப கையில $10 தான் இருந்துச்சு. அந்த $10 வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டா நம்பர் பிளேட் மாத்தலாம்னா அதுக்கு காசு பத்தல. இப்போ லிஸ்டர் தர வேலையை முடிச்சோம்னா கொஞ்சம் காசு தருவோம். அந்த காசை வச்சு நம்பர் பிளேட்டையும் மாத்திரம்னா கொஞ்சம் தைரியமா இந்த வண்டி எடுத்து சிட்டிக்குள்ள ஓட்டலாம். இப்போ பிராங்க்ளின் ஒருவேளை சிட்டிக்கு அவுட்டர்ல இருந்து சிட்டிக்கு உள்ள வந்துட்டான். சிட்டிக்குள்ள வந்து இது வரைக்கும் எந்த போலீஸ் அவனை பார்த்துமே பிடிக்கல. சந்தேகமாவும் பிராங்க்ளின் பார்க்கல. நல்லா கண்ணு குசுற மாதிரி ரெட் கலர் எடுத்து அடிச்சுட்டு வந்திருக்கான். பிராங்க்ளின் சிட்டிக்குள்ள வரப்போதான் இங்க ரைட் சைடு பாக்குறான். சிட்டிக்குள்ள இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபெராரி கார் நின்றுட்டு இருக்கு. ஸோ பைக்கை ஓரத்தில் போட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் ஃபெராரி கார் இது வரைக்கும் சிட்டிக்குள்ள பிராங்க்ளின் பார்த்ததே இல்லை. ரொம்பவே புதுசாகவும் பல பலன்னு இருக்கு ரெட் கலர்ல. ஸோ முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவங்க தான் அந்த வண்டியோட ஓனர்னு நினைக்கிறான் பிராங்க்ளின். பிராங்க்ளின் இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு கார் புதுசா இருக்கே சிட்டிக்கு புதுசா அப்படின்னு கேட்கறான். அவங்க வந்துட்டு ஆமா அப்படிங்கிறாங்க. பிராங்க்ளின் அவங்க கிட்ட காரை நான் ஒரு தடவை சுத்தி பாத்துக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு இதை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஃபெராரியோட ஒரிஜினல் மாடல் செம்மையா இருக்கு. பிராங்க்ளின் அவங்க கிட்ட உள்ள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு இதோ காருக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறான். ஓ, இத ஃபெராரியோட இன்டீரியர் பிராங்க்ளின் வரைக்கும் வாழ்க்கையில ஃபெராரி காருக்குள்ளே போய் பார்த்தது இல்ல. இந்த கார் அட்டகாசமா இருக்கு. சூப்பர் கார்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 2 சீட்டர்ஸ் இல்லைன்னா 1 சீட்டர் தான் இருக்கும். இன்டீரியர் செம்மையா இருக்கு. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த ஸ்பீடோமீட்டரோட அந்த லைட் ஸ்டீரிங் வீலும் தெரியுது, கிரீன் எல்லோ ரெட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாக் கலர் ஷர்ட் தான் ஓனர் போல. பிராங்க்ளின் அவர்கிட்ட போய் கார் சூப்பராக இருக்கு, நான் ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்க முடியுமான்னு கேட்குறான். அவர் இருந்துட்டு இல்லை ப்ரோ, ஓட்டி பார்க்கறக்கெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ பிராங்க்ளினுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு ஃபெராரி ஷோரூம் இருக்குது அப்படிங்கிறது இந்த காரை பார்த்தோன்னே தான் தெரியுது. ஸோ அந்த ஃபெராரி ஷோரூமை பிராங்க்ளின் விசிட் பண்ணி பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே, நம்ம லெஸ்டரை பார்க்க போகலாம். லெஸ்டர் கிட்டத்தட்ட பிராங்க்ளின் வர சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பிராங்க்ளின் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்துறேன்னு சொன்னால் லெஸ்டருக்கு இது கடுப்பாக பீச் விட்டு கிளம்புறக்குள்ள போய் லெஸ்டர் கார் பிடிக்கணும். இது பீச் ஏரியாக்குள்ள வந்துடும். லெஸ்டர் இங்க எங்க உட்காந்துருக்கான்னு வர தெரியல. அவன் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கா, அதை பார்த்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். லெஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பிராங்க்ளின் போய் லெஸ்டர் கிட்ட ஹாய்னு சொல்றான். லெஸ்டர் இருந்துட்டு என்ன பார்க்காத, முன்னாடி பார்த்து நான் யாருன்னு தெரியாத மாதிரி உட்காரு, எனக்கு ஒன்னும் தெரியாது உனக்கு என்ன தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் பாக்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க்ளின் உட்கார சொல்றான். பிராங்க்ளின் உட்காரான். சிட்டிக்குள்ள ஒரு புது போன் லான்ச் ஆகிறப்ப அந்த போனோட புரோட்டோடைப் மாத்தி வச்சு அந்த போன் லான்ச் ஆகிற கரெக்டான நேரத்துல மைக்கில் அந்த போனை வெடிக்க வச்சிருப்பான். லெஸ்டர் இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் நான் தான் மைக்கேலுக்கு கொடுத்தேன், இப்ப அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் என்கிட்ட வந்திருக்கு, அதை ஒன்னால பண்ணி தர முடியுமா பிராங்க்ளின் கேக்குறான். பிராங்க்ளின் இருந்து ஓ கண்டிப்பா நான் பண்ணி தரேன், யார தூக்கணும் எங்க தூக்கணும்னு கேக்குறான். லெஸ்டர் இருந்து கிரீடிங்கிற ஒருத்தனை தூக்கணும், அவன் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட லொகேஷனை பிராங்க்ளினுக்கு தரான். அவன சுத்தி செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அவன் வெல் ப்ரொடெக்டடா இருப்பான். சோ முடிஞ்ச அளவுக்கு அவன தூக்குறதுக்கு ஸ்னைப்பரை யூஸ் பண்ணு, அப்படி இல்லனா ஸ்டிக்கி பாம் யூஸ் பண்ணு, அட உனக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணி அவனை டவுன் பண்ணிடு அப்படிங்கறான். இந்த டீல் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லெஸ்டர் இருந்து ஓகே பிராங்க்ளின் திரும்பி பார்க்காம அந்த இடத்தோட்டு போயிரு, இந்த ஏரியா விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்தோட்டு போக போறேன்னு சொல்றான். லெஸ்டருக்கு இவங்க ரெண்டு பேரும் டீல் பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இதோ பிராங்க்ளின் இந்த இடத்தோட்டு கிளம்பிட்டான். பிராங்க்ளின் புல்லட் எடுத்துட்டு லெஸ்டர் சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போகணும். இதான் போற வழியில தான் கன் ஷாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் கன் ஷாப்ல போயிட்டு ஒரு ஸ்னைப்பர் வாங்கிட்டு லெஸ்டர் சொன்ன ஹோட்டலுக்கு நம்ம போவோம். இதோ கன் ஷாப்புக்கு வந்து ஒரு ஸ்னைப்பர் ஒரு ஸ்கோப் வாங்கியாச்சு. இதுதான் நம்ம வாங்கின ஸ்னைப்பர், இப்போதைக்கு எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இது லெஸ்டர் சொன்ன லொகேஷன் அடுத்த பிளாக்ல தான் இருக்கு. இப்போ ஒரு பில்டிங்கோட பார்க்கிங் வந்திருக்கும். இந்த பார்க்கிங்ல இருந்து பார்த்தா தான் நம்ம ஷூட் பண்ண போற கிரீடி இருக்கிற ஹோட்டல் தெரியும். முன்னாடி தெரியறத ஹோட்டல் கிரீடியோட செக்யூரிட்டி இருக்கிற கார்ஸ் வருது. இப்போ பிராங்க்ளின் ஸ்னைப்பரை கையில் எடுத்துலாம் பைக் இங்கே நிற்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேலே போயிட்டு இப்போ மேலே இருந்து கீழே ஆங்கிளில் பார்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஹோட்டலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கு. ஸோ நம்ம அட்டாக் பண்ணோம்னா செக்யூரிட்டிஸ் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இங்கிருந்து அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கிரீடியோட கார். கிரீடி யாருன்னு தெரியல, கண்டிப்பாக செக்யூரிட்டிஸ் கூட வரதுனால துண்டா தனியாக தெரியும். ஸோ இந்த ஃப்ளோருக்கும் மேல் ஃப்ளோர்ல இருந்து செக் பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் ரெண்டு பேர் வந்துட்டாங்க. கிரீடி எங்க இருக்கான்? செக்யூரிட்டிஸ் ரெண்டு பேர் வந்து கார்ல ஏறிட்டாங்க. இன்னும் கிரீடி வரல. ஏதோ கிரீடி கார்க்குள்ள இருக்கான் போல. அவன கார்க்குள்ளேயே வச்சு போட்டாச்சு. அவனை போட்டதுக்கு அப்புறம் அவனோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நம்மள தேடிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்து பில்டிங்கிறதுனால அசால்ட்டா அண்ணாந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ பிராங்க்ளின் கிட்ட ஒரு மைக்ரோ எஸ்எம்ஜி இருக்கு, இதை வச்சு கீழே செக்யூரிட்டிஸ் மேல வராம டவுன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுளோருக்கு போயிட்டு டக்கன் பைக் எடுத்துட்டு கிளம்போம். செக்யூரிட்டி கார்ட் பிராங்க்ளின் இருக்கிற பில்டிங்க்கு வந்துட்டாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவங்க டவுன் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு புல்லட் எடுத்துட்டு கிளம்புவோம். பிராங்க்ளினுக்கு கரெக்டா கிரீடிய கொண்டானே தெரியல. குதுமை பார்த்தா ஸ்னைப்பர் வச்சு அடிச்சா கிரீடி செது போயிட்டான். செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவசர அவசரமா பக்கத்து பில்டிங் வந்து பிராங்க்ளின சுட்டு இருக்கிறத பார்த்தா கிரீடி
கிரீடி டோட்டலாவே டவுன் ஆயிட்டதான் போல. வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க. ஓகே, ஏதோ பிராங்க்லின தேடி வந்த அத்தனை செக்யூரிட்டி கார்ட்ஸையும் தர மாட்டமாக்கியாச்சு. பில்டிங்ல கன் ஷாட் கேட்டவொடனே போலீஸ் கேஸ் ஆயிருச்சு. போலீஸ் ஹெலிகாப்டர் கார்ல துரத்திட்டு வர போறாங்க. நம்ம இப்ப இருக்கிற பில்டிங்க்கு மேல ஹெலிகாப்டர் வந்துருச்சு, கண்டிப்பா கீழே போலீஸ் வந்திருப்பாங்க. ஏதோ வந்துட்டாங்க, டக்குன்னு கிளம்பணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் லெப்ட் போறதா ரைட் போறதான்னு தெரியல. நம்ம தப்பிக்கணும்னா ஒன்னா ஹைவேல போகணும், அப்படி இல்லைன்னா ஆஃப் ரோட்ல போகணும், அதுவும் இல்லைன்னா பீச்சுக்கு தான் போகணும். எங்கேயாச்சும் போய் கொஞ்ச நேரம் போலீஸ் கண்ணில் போடாம சுத்திட்டு இருந்தோம்னா தப்பிச்சிடலாம். சிட்டிக்குள்ளேயே கொஞ்ச நேரம் இப்படியே சுத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஏன்னா சிட்டிக்குள்ள ரோடு எல்லாமே ஸ்ட்ரைட்டாவே இருக்காது, அங்கங்க கட்டு வந்துட்டே இருக்கு. ஓவர் கட்டு பண்றமே வண்டி ஸ்லோ பண்றதுனால போலீஸ் இன்னுமே பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. தெரியல இந்த வீடியோட ரேண்டம் ஷாட்டோட இருக்குன்னா டார்க்னஸ் டக் நியூ இயர் டெக் அப்புறம் கௌரி ரத்னவேல் ப்ரோ, உங்களுக்கு தான் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் த சேனல் பிரதர்ஸ். ஸோ இதோ பிராங்க்லினோட ஐடியா படி பிராங்க்லின் பதுங்கியிருந்தனால பிராங்க்லின் மேல இருந்த கேஸும் போயிடுச்சு, போலீஸும் போயிட்டாங்க. ஓகே, ஏதோ பைக் ஒரு வழியா பிராங்க்லின் கடலுக்குள்ள இருந்து கரைக்கு எடுத்துட்டு வந்து போட்டுட்டான். பிராங்க்லின் இப்போ லெஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்த வேலையை முடிச்சாச்சு லெஸ்டர் அப்படிங்கிறான். லெஸ்டர் இருந்துட்டு ஓகே பிராங்க்லின் உனக்கு சேர வேண்டிய பணத்தை உனக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன் அப்படிங்கிறான். லெஸ்டர் இருந்துட்டு அடுத்து இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு பிராங்க்லின் அப்படிங்கிறான். பிராங்க்லின் இருந்துட்டு டீடெயில்ஸ் மட்டும் கொடுங்க, சம்பவத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ அடுத்ததான் என்ன மிஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.